இன்னைக்கு அவர் பதிவு பண்ணது என்ன மாதிரி ஒரு பதிவு பண்ணார்னா, நான் ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு விசித்ரா சொன்னது வந்து அவரை மனதளவில் பாதிக்கப்பட வைத்ததாக ஆக்கி உழைக்க தெரியாதவன் அப்படின்ற பிராண்ட அவரே அவருக்கு சொல்லி இந்த வீட்டை விட்டு எகிரி போகணும்னு அவர் நினைச்சிருக்கார். வாரம் வாரம் வராத அழுகையை கூட வாவான்னு கூப்பிட்டு வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸை போடுற நீங்க, உங்க ஃபேமிலி ரவுண்டுக்கு வீட்டுக்குள்ள கூட்டு வந்தா எப்படி அழுவீங்கன்னு பார்த்துதான் டிஆர்பி ஏத்தலான்னு நாங்க நினைச்சிட்டு இருந்த ஒரு நிமிஷ கனவை கூட நீங்க கலைக்கிறீங்களே, என்ன கூல்ஸ் ரேசிங்க? வீக்கெண்ட்ல என்ன தூக்கி போட்டு அடிக்கிறதோ, வீக்கு ஃபுல்லா இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்து என்ன கடுப்பேத்துறதோ, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்றதுதான் அர்ச்சனாவுடைய தாட் ப்ராசஸா இருந்துச்சு. மாயா வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர், தியேட்டர் ஆக்டர், அவங்க எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவாங்க. ஏன் அவங்களுக்கு ஐஸ்வர்யா ராயோடைய நார்மல் ரோல் கொடுத்துருக்கலாமே, ஏன் வைஷ்ணவி ரோலை கொடுத்தீங்கன்றதுதான் என்னோட கேள்வி. ஸோ இன்னைக்கு எபிசோட ஒண்ணுமே கிடையாது. கடைசியில மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் முட்டை கண்டென்ட் தான் காட்டினாங்க. முட்டையினால பூர்ணிமா வந்து காசை வந்து தள்ளி விட்டு போன மொமெண்டா தான் இருந்துச்சு. அதாவது கேமராக்கு முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், கேமரா இல்லாத பாத்ரூமுக்குள்ள ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அது ஒரு சைடுல நம்மளுக்கு காட்டிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த ஊட்டை விட்டு வெளியில போகணும்னு உங்களுக்கு ஃபீலா இருந்துச்சுன்னா கன்ஃபெஷன் ரூம்ல போய் பபா சந்ததுரை மாதிரி அழுதா கதவை திறந்து விட போறாங்க. இது ஆல்ரெடி இதே சீசன்ல பவா செல்லதுரை அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு என் தலைவன் என்ன பண்ணான்னு பாத்தியா, பழச மறக்க கூடாது பழச மறக்க கூடாதுன்னு சொல்றத இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கத்துக் கொடுத்தான். பழசுல பரணி ஏறி எகிரி குதிச்சத இன்னைக்கு ஞாபகப்படுத்தினான். அதுதான் என் தலைவன் குல்சுரேஷ். நீங்க கூட அவருக்காக பாட்டுக்கு சிம்பு பாட்டு கொடுத்தோட சிம்பு ரோல் கொடுத்தோன்னே அத்தை பத்த தத்தைக்காக எகிரி குதிச்சு போனாரு நீங்க நினைக்கலாம். ஆனா அது இல்ல காரணம், அவர் வெளில எகிரி குதிக்க போகல, அந்த செவருடைய ஹைட் எவ்வளோ அப்படின்றத அளவு என்றதுக்காக போயிருக்கார். இதை தவறாக புரிந்து கொண்ட மணி அவர்கள் இதை வந்து பதட்டமாயிட்டார். யாருக்குனாலும் ஆகத்தானே செய்யும், ஒருத்தர் ஏறி போகும்போது பெரிய மனுஷர். அதாவது இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் தம்பி, அடுத்த வாரம் கண்டிப்பாக ஃபேமிலி ரவுண்ட் வரும், அடுத்த வாரம் தப்பிச்சுட்டா கண்டிப்பாக ஃபேமிலியை வந்து நேர்ல சந்திச்சிடலாம் அப்படின்றது அப்பட்டமா தெரியும். இன்னைக்கு அவர் பதிவு பண்ணது என்ன மாதிரி ஒரு பதிவு பண்ணார்னா, நான் ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு விசித்ரா சொன்னது வந்து அவரை மனதளவில் பாதிக்கப்பட வைத்ததாக ஆக்கி உழைக்க தெரியாதவன் அப்படின்ற பிராண்ட அவரே அவருக்கு சொல்லி இந்த வீட்டை விட்டு எகிரி போகணும்னு அவர் நினைச்சிருக்கார். பிக்பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் வெளியில போகணும்னு ஆசைப்பட்டா முன்கதவையோ பின்கதவையோ திறந்து விட்டுருவாங்க, ஏன்னா அவ்வளவு கதவு அந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா எந்த கதவும் வேணா, நான் வந்து மேல இருந்து வந்தவன்டா, நான் மேல ஏறியே போய்க்கிறேன்டா அப்படின்னு போனவன் தான் என் தலைவர். அதுக்காக ஒரு எபிசோட இன்னைக்கு ஓபன் பண்ணாங்க. இப்ப ஓப்பனிங்ல எப்படி இருந்துச்சு அந்த ஓப்பனிங்? அதுல மணி ஒரு பில்டப் கொடுப்பாரு பார்த்து நேசிட்ட அண்ணே, நான் இன்னைக்கு சைலண்டா உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், நீ யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்னு தினேஷ் கிட்ட சொல்லி ஒரு கருத்தை சொல்லுவார். எப்படி இருந்துச்சு? அவர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு. எனக்கு தெரியும் மணி, உங்க ரெண்டு கண்ணை நீங்க உன்ன இடத்துல வச்சதுனாலதான் தினேஷ ஒரு கண்ணு வைக்க சொல்லி சொல்றீங்கன்றது எங்களுக்கு தெரியும். பட் அன்பார்ச்சுனேட்லி நாங்க என்ன செய்யறது, எங்க ரெண்டு கண்ணியும் அந்த ஷோல வச்சிட்டோமே, கரெக்டா இல்லையா? கரெக்ட். சோ இப்படிதான் நடந்தது தம்பி. இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப வன்மமா இருந்தாலும், வன்மையா கண்டிக்கிற விஷயமா இருந்தாலும், அந்த மாதிரி ஹைட்ல போய் கீழே விழுந்தா கைகால் உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி வெளியில விஜய் டிவி மேலையும் பிக்பாஸ் மேலையும் கமல் சார் மேலையும் இல்ல அந்த வீட்டு கார்பெண்டர் மேல கூட கேஸ் போடுறதுக்கு 1000 பேர் லைன்ல இருக்கும் போது, நீங்க கீழே விழுந்து கைகால உடைச்சு எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ போட வச்சிடாத குல்சுரேசு அப்படின்னு பிக்பாஸ் கன்ஃபெஷன் ரூம்ல கதர்ன மொமெண்டா நம்மளால பார்க்க முடிச்சு. ஆனா பிக்பாஸ் உடைய அந்த பரிமாற்றங்கள் சொல்லுவாங்கல்ல, அதாவது
ஒரு நீர் ஆவியாகி, ஆவி கிளவுட்ஸ் ஆகி, கிளவுட்ஸ் மலையாகி, மலை நீராகி, நீர் ஆவியாகி, இந்த சைக்கிளேஷன் ஆஃப் த சைக்கிள் இருக்கு தெரியுமா, இந்த சைக்கிள் ப்ராசஸ் மாதிரி பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒருத்த வெளியில போனா ஒன்னு திறந்து விட்டா அவன் போயிருவான், இல்ல இந்த மாதிரி மேலே ஏறவனா ரெட் கார்டை கொடுத்து வெளில அனுப்பிதான் நாம பார்த்திருக்கோம். பரணிக்கு அதான் நடந்துச்சு. ஆனா பிக்பாஸ் இந்த வாட்டி உட்கார வச்சு கன்வின்ஸ் பண்ற குல் சுரேசன், அதுக்கான காரணம் உனக்கு தெரியுமா? இருக்கிறா தெரியல என்ன நல்லா விளாடுறாருன்னா உங்களை டெம்போ வச்செல்லாம் கடத்திருக்கோம், இவ்வளவு நாள் நீங்க ஒரு இளவும் பண்ணாம உங்களை உள்ள உட்கார வச்சு ஒப்பேத்திருக்கோம், இவ்வளவும் நாங்க பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாரம் வாரம் வராத அழுகையை கூட வாவான்னு கூப்பிட்டு வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ போடுற நீங்க, உங்க ஃபேமிலி ரவுண்டுக்கு வீட்டுக்குள்ள கூட்டு வந்தா எப்படி அழுவீங்கன்னு பார்த்தாவது டிஆர்பி ஏத்தலான்னு நாங்க நினைச்சிட்டு இருந்த ஒரு நிமிஷத்து கனவை கூட நீங்க கலைக்கிறீங்களே, என்ன கூல் சுரேசிங்க அப்படின்ற வருத்தம் தான் எனக்கு பிக்பாஸோடைய வாய்ஸ்ல தெரிஞ்சு. சோ இப்ப என்ன கண்டிஷன் அப்படின்னா, இன்னைக்கு எபிசோட்ல என்ன காட்டுறாங்கன்னா, அதாவது பொதுவா இதை வந்து ஒரு 20, 30, 40 நாள்ல வர வேண்டிய டாஸ்க தள்ளி 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 கடைசியா 70 நாள் கொண்டு வந்து இவர்களை டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆட வைக்கிற நிலைமைக்கு இந்த பிக்பாஸ் வீடு தள்ளப்பட்டு, இது கண்டென்ட் இல்லாததுனாலா இல்ல கண்டென்ட் இவங்க அதிகமா கொடுத்ததுனாலா சொல்லுங்கிறது? சொல்லுங்க சொல்லுங்க, உங்ககிட்ட தான் எதிர்பார்க்கு. கிரியேட்டிவிட்டி மிஸ்டேக், கிரியேட்டிவிட்டி இல்லாதனால எடுத்துக்கலாமா? அப்புறம் எதுக்கு 40, 76 நாளா பாரு, இவங்க உள்ள சண்டை போட்டு ஒரு விஷயம் பண்றாங்க, பண்ணி சுவாரஸ்யம் பண்றாங்க, மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு, மக்கள் அதை பேசுறாங்க, பார்த்தா ட்ரெண்டிங்ல போகுது, மீம்ஸ்ல வருது, உடனே இது என்னையா நம்ம பத்த வைக்காமலே பயங்கரமா பத்துது அப்படின்னு நினைச்சிட்டு, ரைட் அப்ப இது போற போக்கில விடுவோம், எப்ப டல் ஆகுதோ அந்நேரம் இதெல்லாம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சிருப்பலாம் மேபி. பத்தியா உனக்கு கூட தெரியுது அவனது கண்டென்ட்ன்ற பேர்ல பல கன்றாவிகளை செஞ்சு அதை வெளியில வந்து பேசும் பொருளாக்கி அதை வச்சு 70 நாள ஒப்பேத்தின பிக்பாஸுக்கு இப்ப இதையாவது இப்ப செஞ்சு தொலையலாம் அப்படின்றதுக்கு பண்ண மாதிரிதான் இருக்குன்றத உன்னுடைய மைண்ட் வாய்ஸா நீ வெளில சொல்லியிருக்க. ஆனாதான் உண்மை, அதான் உண்மை. சோ இப்படிதான் ஆக்சுவலாக இந்த பிக்பாஸ் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ரோல்ஸ் கொடுத்தாங்க, அந்த ரோல்ஸ்ல அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு வில்லி கேரக்டர் கொடுத்துட்டாங்களாம் தம்பி. அதாவது சில பேர் வந்து ஏன் அலனோ அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, காரணம் வேணும் அல்றது கரெக்டா, அலறதுக்கு காரணம் வேணும், ஆனா காரணம் எதா இருந்தாலும் அலனோ அப்படின்றதுல அர்ச்சனா வந்து தெளிவா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். என்ன டிடிஎஃப் டாஸ்கையும் ஆட விடல, கடைசியில நான் இப்ப வந்து என்ன பண்ணேன் நான் ஒரு சீரியல்ல வில்லி ரோல் பண்ணேன், அதுல பாப்புலர் ஆன ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு உள்ள வந்தோட என்ன வந்து நீங்க வந்து திமிரு பட ஸ்ரேயா ரெட்டி மாதிரி என்ன நீங்க வந்து சொன்னீங்கன்னா ஹவு பிக் பாஸ் என் மேல ஏன் உங்களுக்கு இந்த பண்மோ, வீக்கெண்ட்ல என்ன தூக்கி போட்டு அடிக்கிறதோ, வீக்கு ஃபுல்லா இந்த மாதிரி டாஸ்க கொடுத்து என்ன கடுப்பேத்துறதும், வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்றதுதான் அர்ச்சனாவுடைய தாட் ப்ராசஸா இருந்துச்சு. சரி, இப்ப வந்து அர்ச்சனாவுக்கு ஸ்ரேயா ரெட்டி இந்த மொத்த ரோல் நீ பாத்துருப்ப தம்பி, இதுல எந்த ரோல் யாருக்கு செட்டே ஆகல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கூல் சுரேஷ்க்கு செட் ஆகலண்ணா, அவர் அந்த மாதிரி பேசுறது வைக்கிறது இல்ல, ஆனா டான்ஸ் நல்லா பண்ணார். அந்த மனுஷன் அவ்வளவு ஆடுறதே பெருசுதான்னா அதுக்கு தனியா வச்சிருக்கேன் லிஸ்ட், ஃபேவரட் லிஸ்ட்ல வேற மாதிரி இருக்காது, அது நல்லா இருக்குது. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணா நினைக்கிறீங்க? நிக்சன்னா தண்ணி இனி எல்லாம் ஊத்திட்டு நல்லா பண்ணாப்ல, உண்மைக்கு மணி கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதான் நிக்சன், மணி, ரவீனா இவங்க மூணு பேருமே நல்லா, தினேஷ் விசித்ரா கூட சூப்பரா பண்ணாங்க. ஆமா நல்லா இருந்துச்சு, நம்மளுக்கு மாயா பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமா காட்டல. நிக்சன் வந்து ஒன்னார் எடிட்டர் வந்து மாயா ஃபேவரட் தானே, அப்புறம் ஏன் கட் பண்ணிட்டாரு? மாயாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க, கட் பண்ணி கமல் சாருக்கு மட்டும் அனுப்பிடுறாங்க, அவர் 24/7 இருந்து வர கட்டிங்க கூட கட் பண்ணி அதை அப்படியே ஒப்பிக்கிறாரு சண்டே சண்டே.
இதுக்கு நாம என்ன செய்யணும்? ஒரு ஒரு தம்பியோட பேர் வந்து மன அமைதி. இந்த 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 மன அமைதினு சொல்லி ஒரு சாட்ல ஒரு தம்பி வந்து புலம்பிட்டு இருப்பாப்ல. அவருடைய ப்ரொஃபைல போய் அவருடைய போட்ட வீடியோஸ் எல்லாம் நம்ம ஓபன் பண்ணி பார்த்தா, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மன அமைதி தேடி வெளியில ஓடிடணும், அந்த அளவுக்கு ஒரு கண்டனா தான் இருக்கும். நான் பாத்திருக்கேன். சோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, ஏண்டா வெண்ணெய், யூ மீன் பட்டர், ஓகேவா, உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? முதல்ல வாய்க்கிலேயே எல்லாத்தையும் பேசுற ஒரு வடிவேல் டான்ஸ் ஆடி நியூஸ் கிளிப்ஸ்ல போடு. ஓகே, உங்க அம்மா பத்து நீன்றத நாங்கெல்லாம் நம்புறோம். இந்த ஆளுடைய முகம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்கிரீன்ஷாட். நான் என்ன பேசிக்கலி பண்ணனா, இதே கமெண்ட் அவர் ரெண்டு மூணு நாள் மணி போட்டார். சோ இதை எடுத்து சைபர் கிரைம்ல cybercrime.government.in அப்படின்ற பேஜ்ல பதிவு பண்ணி இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனாலதான் இந்த ஷோ எல்லாம் நெகட்டிவிட்டி வெளில வருது. நான் அவர் பேசுன மாதிரி அவர் தாய் தரக்குறைவா பேசினா அது நல்லா இருக்காதுல்ல. என்ன சொல்றேன், அவருக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும்ல. முதல்ல அது பேசக்கூடிய வார்த்தையே கிடையாது. நான் இதுக்கு ஒரு கேமுக்கும் தாய்க்கும் என்ன சொல்றேன் இருக்குது, நான் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்ல. ஆனா ஆனா கமெண்ட் போட்டவர் ரித்திக் ரோஷன், அவர் ஆடினாருன்னு வச்சுக்கோயே, அந்த அளவுக்கு ஆடுவாப்ல. எல்லாருடைய அந்த ரோல்ஸ் யார் யார் ரோல் எல்லாம் என்னென்ன, அதான் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. யார் யார் அர்ச்சனா வந்து அந்த இசுக்கு அப்படிவாங்கல்ல, அந்த வில்லி அவங்க. ஆமா, அதுக்கப்புறம் மாயா வந்த ஆமா அவங்க, அப்புறம் பூர்ணிமா வந்து நம்ம முத்தலகு. மாயா ஐஸ்வர்யில என்ன ரோல் அது? இந்த படம் இருக்குல்லண்ணா, அந்த ரெண்டு டபுள் ஆக்டர். அது ஏன் மாயாக்கு மாயாக்கு மட்டும் அதே மாதிரி ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்களா, இல்ல மாயாவே எடுத்துக்கிறாங்களா? அதோட கனெக்ட் பண்ணி சொல்றீங்க? ஆமா, அந்த மஞ்சுளா டீச்சர் வரைக்கும் நான் ஆரம்பிச்சு சொல்றேன். அது கரெக்டா அதுக்குன்னு குடுக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் தெரியுது எனக்கும். நானும் முதல்ல இதை நினைச்சேன், என்னடா கரெக்டா அந்தந்த ரோலுக்கு ஏத்தாப்புல குடுக்குறாங்களே அப்படின்னு திங்க் பண்ணி குடுக்குறாங்களே. அப்ப இதுல வந்து என்ன எனக்கு புரியல, இதுல என்ன காட்டு ட்ரை பண்றாங்க பிக் பாஸ்? எதுக்கு இந்த ஓர வஞ்சனை? ஐஸ்வர்யராயோடைய நார்மல் ரோல் கொடுத்துருக்கலாமே, ஏன் வைஷ்ணவி ரோல் கொடுத்தீங்கன்றது தான் என்னோட கேள்வி. கரெக்டா இல்லையா? அதுதான், அவங்களே அப்படி பார்க்கும்போது நம்ம அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது, நம்மள தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல அவங்களால. அவங்களே அப்படித்தான் பாத்து கொடுக்குறாங்க ரோல்ஸ்ல இருந்து எல்லாமே. அப்புறம் சில விஷயங்கள் நடக்குது தம்பி. ஆமா, ஓகே. சோ அதே மாதிரி அடுத்த ரோல் வந்து நிக்சனுக்கு வந்து தனுஷ் காதல் கொண்டேன். இப்ப நிக்சனுக்கு இந்த காதல் குட்டேன் தனுஷ் கொடுத்ததுக்கு ஏதாவது உள்குத்து இருக்கா அப்படின்னா என்ன சொல்றீங்க? இருக்கு இருக்கு, நிக்சனுக்கு உள்குத்து இருக்கு. இன்னைக்கு அதான் மொத்த வெறியும் தீத்துட்டாரு டான்ஸ்ல, பெர்ஃபார்மன்ஸ் பின்ட்டாரு. நானா வேற மாதிரி நல்லா நல்லா ஆடினாப்ல, திறமெல்லாம் இருக்கு. ஆமா, தண்ணி எல்லாம் மேல ஊத்திட்டு அதுக்குன்னு வந்து ஒரு ஒர்க் போட்டு அந்த லைட்டிங்ஸோட தண்ணியில ஆடும்போது பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு நிக்சன் பண்ணது. மத்ததெல்லாம் தூக்கி வச்சிடலாம், பட் ஆனா எல்லாருக்குமே அந்த அந்த வித பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஒரே ஒரு ஆளை தவிர யார சொல்? அந்த எல்இடி எல்இடி செட்டப் ஸ்டேஜ் பிளாட்ஃபார்ம் போட்டார்ல ஒருத்தர், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அடே அடே அடே, தண்ணீரா தண்ணி அப்படின்ற மாதிரி ஃபீலிங் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நல்லா இருந்துச்சுனால நம்மளுக்கு அது தெரியும். தெரியுண்ணா, எங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஆமா,
சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வேற யாரு, இவங்க பூர்ணிமா வந்து என்ன ரோலு, பருத்தி வீரன் முத்தலங்கு, முத்தலகு, முத்தலகு, முத்தலகு ரோல். இப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த எபிசோட்ல, எல்லாருடைய ரோலுக்கும் நாமளா இருந்தா எப்படி நடிச்சு காட்ட போறோம்ன்றத இப்ப காட்ட போறோம். அதுவும் எனக்கு பன்முகத்துக்கான ரஜினா கிட்ட தான் நான் எதிர்பார்க்கிறேன். நான் எனக்கு வராதுண்ணா, ஆக்டிங்ல எனக்கு அந்த அளவுக்கு வராதுண்ணா. ரஜினா வந்து மாஸ்டர் ஆஃப் மெமிக்ரி அப்படின்ற மாதிரி நான் நேற்று வந்து ஒரு 20-30 கமெண்ட் ஒரே கமெண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஆளு தான் போட்டாரு எல்லா கமெண்டும், ஒரு கமெண்ட் தான் சரியாண்ணா. சரி, அதெல்லாம் நீங்க நாங்க யாரும் மாட்டோம். அப்ப நீங்க வேணா பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, எனக்கு நீங்க நல்லா பண்ணீங்கன்னு தோணுது. அதான் எனக்கு தான் ஒண்ணுமே பண்ண தெரியாது. சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம், எல்லாருமே ட்ரை பண்ணுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்படிங்கும்போது நான் பழைய அப்புறம் சரவண் வந்து வடிவேலு பண்ணாரு, ஓரளவுக்கு நல்லாவே பண்ணாரு. ஓப்பனா சொல்றேன்னா அவருக்கு இந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் கொடுத்தா பட்டையை கிளப்புறாரு, டைட்டில் விட்டார். ஆமா, ரவினா மாதிரி கொடுத்தாங்க, அதையும் செஞ்சாரு. இப்ப வந்து இந்த விஷயத்தையும் அவர் செய்யறாரு, சூப்பரா இருந்துச்சு. விட்டு அவர்களுக்கு நீலாம்பரி, தினேஷ் அவர்களுக்கு ரஜினி சார் படையப்பா. என்ன குசும்பு இருக்கு, எழுதிட்டு இருக்கு இந்த கிரியேட்டிவிட்டி எவ்வளவு குசும்பு இருக்கும் பார்த்தியா இல்லையா? ரெண்டு பேரும் சும்மா நொய் நொய்னு அடிச்சிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் வச்சு ஒரு டான்ஸ் போடுவோம் அப்படின்னு போட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே பண்ணாங்க, ரெண்டு பேருமே செம்மையா பண்ணாங்க. காலையில என்னுடைய ட்விட்டர் தளத்தை, அதான் ட்விட்டர், அதாவது எக்ஸ் என்ற பேர் மாத்திட்டாங்க, அந்த வலைத்தளத்தில் நான் வந்து சமூக வலைத்தளத்தில் நான் வந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். நம்ம விஷ்ணுவோட உள்ள ஒரு டைலாக் மெமரைஸ் பண்ணிட்டு இருந்தார், அதே கண்டென்ட்டை லுல்லு சபால அப்ப இருந்த நடிகர் ஒருத்தர் வந்து அதையே திருப்பி பண்ணியிருப்பார். இந்த ரஜினி மாதிரி வேடம் போடுவார்ல, அவர் பண்ணியிருப்பார், தெரிஞ்சது, அவர் பண்ணியிருப்பார் அந்த ரோலை. யார் அடிச்சு பொறி கலந்து பூமியில இது வருதோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அதை மனப்பாடம் பண்ணி பண்ற மாதிரி. இந்த ரெண்டுத்தையும் போட்டிருந்தா ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு, வாட்டர் சிங்க் மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா வெளியில தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தரமா சம்ம காண்டில் இருக்காங்க. யோ, யாரை கேட்டியா, விஷ்ணுக்கு தளபதியை கொடுத்தீங்க, விஷ்ணுக்கு தளபதியை கொடுத்தீங்கன்னு ஒரே பிரச்சனை இன்னைக்கு தோசை முடியாது. டைட்டில் வினர் கொடுத்திருந்தா அமைதியா இருந்திருப்பீங்க. ஆமா, டைட்டில் வினர் கொடுத்திருந்தா டைட்டில் வினர் ஆல்ரெடி தளபதி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3595 ரீல்ஸ் பண்ணிருக்காரு. ஆமா, வாரிசு பாத்தீங்களா அந்த ரீல்ஸ் எல்லாம் பாத்தியா இல்லையா? பாத்துரு, பாத்தேன். நமக்கு இருக்கிறது ஒரே குடும்பம். பல பல டைலாக்கள் பாண்டியன் ஷோஸ்க்கு அப்புறம் அவர் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணது தளபதி மாதிரி தான். ஆமா, பிரிச்சிருப்பாப்ல ரோல. அவர் பேர் லுல்லு சபா ஜீவா, ஜீவா. சோ அவரு பண்ணிருப்பார் சூப்பரா. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பாக்கணும்னா மக்களே என்னுடைய சமூக வலைத்தளங்களான எக்ஸ், அதாவது ட்விட்டர், அதாவது பழைய ட்விட்டர் இப்ப எக்ஸ், அந்த வலைதளத்தில் என்னுடைய ஐடி ராஸ்மட்டாஸ் ஜோன் இருக்கும். நீங்க ஜோ மைக்கேல் ப்ரோவின் நினைச்சீங்கன்னா ஒரு ப்ளூ டிக் ஒரே ப்ரொஃபைல் தான் இருக்கும், நீங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன நடக்குது, அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயா ஃபைட்டு, அது கடைசி, அது கடைசி இது. ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சு. எல்லாருக்கும் பிக் பாஸ் வந்து காசு கொடுத்தாரு, அந்த காசை கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு வர்ற காசை நீங்க வச்சுக்கணும், விஜய்க்கும் அர்ச்சனாவுக்கும் நீங்க வந்து யாருக்கு வேணா எவ்வளவு காசு வேணா கொடுக்கலாம், ஏன்னா டிடிஎஃப்ல நீங்க இல்ல, நீங்க பங்கேற்கலாம், பட் நீங்க என்ன வேணா உங்க இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விஜய் என்ன பண்றாரு, எல்லா காசையும் கலெக்ட் பண்ணி விஜய் மொத்த காசையும் வச்சிருக்க உசாரா, புரியுதா உனக்கு? அப்ப விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமா ஏதோ இருந்திருக்கு, நடந்திருக்கு, அதனால காசு அவ்வளவு வந்திருக்கு. ஆனா அந்த பெர்ஃபார்மன்ஸை கரும நம்மளுக்கு காட்டவே இல்லை. அந்த பயமுள்ள டான்சர் டான்சர் சொல்றாங்களே தவிர, உள்ள வந்து ஃபைட்டரா மட்டும் தான் காட்டுறாங்களே தவிர டான்சரா காட்டுற மாட்டாங்க தம்பிய. இதுல எங்களுக்கு மன உளைச்ச இந்த 1 hour பார்க்கும் சங்கம் சார்பாக இருக்குமா, வலிக்குமா? அடுத்து நான் அடுத்து இந்த பூர்ணிமாவோட பெர்ஃபார்மன்ஸுக்கு விஷ்ணுவை கூப்பிட்டாங்க தெரியுமா, முத்தலகு தேடி. விஷ்ணுவை கூப்பிட்டாங்க, பட் ஓபனிங்ல பார்த்தா மணி நின்றுட்டு இருக்காரு, எனக்கே பகீர்னு போட்டுச்சு. என்ன மணி சார், நீங்க என்ன அங்க போய் நின்றுட்டு இருக்கீங்க, அது உங்க தம்பி கார்த்தி நடிச்ச படம், நீங்க என்ன பொசுக்கடி சூர்யா ரோல்ல போய் நின்றுட்டு இருக்கீங்க.
ஒரு சின்ன கருத்தை சொல்லியே ஆகணும். அப்படி எல்லாம் ஏதாவது சொல்லுவீங்க பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க நேரா போய் அங்க நின்றுட்டு இருக்கீங்க. அதானே அமெரிக்காவுக்கும் அமைஞ்சி கரைக்கும் ஒரு லவ் லவ் ட்ராக், அதான் கதை. இல்ல இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன், அம்ஜிக்கரன்றது ஒரு பட்டிக்காடுன்றத நீ பிராண்ட் பண்றியா இருக்கிறா? சும்மா சொல்றேன் நானே, குடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. இந்த மாதிரி சும்மா சொல்லக்கூடாது, ஒரு ஏரியாவை பிராண்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் சொல்லியிருக்கார். இது ஒரு சும்மா ஒரு பேச்சு இதுல சொன்ன சும்மா சொன்னது தானே, அவ்வளவு தூக்கி வச்சு 1 ஹவர் பேசினாப்ல. அப்பவும் மாடாவனி சும்மா சொல்லுவீங்க. ஓகே, அடுத்து என்ன? அடுத்து லவ் இது போயிடுச்சா, பூர்ணிமா ட்ராக் போயிடுச்சு. அடுத்து மாயா பூர்ணிமா ஃபைட் தானா? அப்ப காசு பத்தல அதெல்லாம் இருந்துச்சு. ஓ, ஸ்கோர் போர்டில் எடுத்து சொன்னாங்க, முட்டை முட்டையா வந்துச்சு. பேசுங்கண்ணா, நீங்க பேசுங்க. நீங்க கரெக்டா சொல்றீங்களே, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு மேல இன்னைக்கு வேற எதுவும் இல்லைனா தெரியுதுல்ல, ஒண்ணுமே இல்லைன்னு உனக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது. அப்ப எதை வச்சு எவ்வளவு நம்ம பேசுறது? ஸோ இன்னைக்கு எப்படி சொல்ல, ஒண்ணுமே கிடையாது. கடைசியில மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் முட்டை கண்டென்ட்டை தான் காட்டினாங்க முட்டையினால. அதுல மாயா நம்மளுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தின மொமெண்டா அதை நான் பாக்குறேன். உனக்கு அதுல ஏதாவது புரிஞ்சா விளங்குச்சா? மாயா சொன்னது இல்லையானா, என்ன நான் சேவ் பண்ணிக்கணும், யாரு கெடுக்கிட்டு போனா என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கரெக்டா திருப்பி அந்த எபிசோட்ல போய் அந்த அந்த இடத்த மட்டும் நல்லா ஒத்து கவனிங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும் ஆன்சர். நாம எல்லாம் இவ்வளவு நாள் வந்து யூகத்துல பேசின கண்டென்ட்டா மாயா உண்மைன்னு சொல்லியிருப்பாங்க. வீக்கெண்ட உங்களை கேட்க மாட்டாங்க, என்ன கேட்பாங்க, நான் எவ்வளவு காசு வச்சிருக்கேன்னு என்ன கேட்பாங்க, நான் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. என்ன கேட்கற மாதிரி நடந்துக்க கூடாதுங்க. நான் எனக்காக ஒருத்தர் வெளில அடி வாங்கிட்டு இருக்காருங்க. அதைத்தாங்க நானும் சொன்னேன், யார் எக்கேடு கெட்டு போனா என்ன, நான் நல்லா இருக்கணும், அது பெஸ்ட் ஃப்ரெண்டா கூட இருந்தா என்ன, நான் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நான் நல்லா இருக்கணும்ன்றது இல்ல, அது நான் நல்லா இருக்கணும். நான் என்னால் வெளியில இருக்க வந்து கஷ்டம் ஏற்படக்கூடாது, என்னை நம்பி நான் உள்ள இருக்கேன் அவருக்காக அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. நீ உடனே எனக்கு கமல் சார்ன்னு சொல்லிடுற தம்பி, சொல்லி நீ வந்து ஏதாவது குளுத்தி போட்டுறாத என்ன பிளீஸ். இதுக்கு மேல நான் கொளுத்தி எங்க போடுறது, ஆல்ரெடி கமான்ல போட்டிருப்பாங்க. அது யாருன்னு அது கமெண்ட்ல போட்டு நாம சொன்னோம்ன்ற கூடாது, சரித்திரம் நம்ம பேரை சொல்லக்கூடாது. இல்ல இல்லனாக்க நம்ம இத இல்லனாக்க நம்ம பேசவே இல்லையா அந்த விஷயத்தை பத்தி. எடுத்து பார்த்தா பின்னாடி எல்லா வீடியோவும் அதவா தான் இருக்குது. அண்ணா பேசுவாங்க அடுத்துனா இன்னைக்கு. அடுத்து வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒன்றும் பெருசா ஓஹோ ஆஹான்னு எதுவும் நடக்கல. எனக்கு வந்து பூர்ணிமா வந்து காசை வந்து தள்ளி விட்டு போன மொமெண்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு எபிசோட் லைட்டா பார்த்தா திருப்பி மாயா பின்னாடியே போய் பூர்ணிமாவை வந்து சமாதானப்படுத்துற மொமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதாவது கேமராக்கு முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், கேமரா இல்லாத பாத்ரூமுக்குள்ள ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, ஆனா அது ஒரு சைடுல நம்மளுக்கு காட்டிட்டாங்க. ஏ என்ன வெளியில சட்டை உள்ள சமாதானமா, குசும்பு நாங்க பாத்துட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டின மாதிரிதான் நம்மளுக்கு இருந்துச்சு. ஆமாண்ணா, அதுவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தானே, அவங்க போற ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுதுண்ணா இப்பெல்லாம். சரி, ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆமா ஓகே, கேப் விடாதீங்க, நான் பாஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க வீடியோ. இல்ல இல்ல இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப நீ வந்து கேள்வி கணக்கு போயிரு. வேற என்ன இருந்துச்சு எபிசோட்ல? வேற என்ன இருந்துச்சு எபிசோட்ல? வேற ஒண்ணும் இல்ல. பட்டுனா பச்சை பாஸ் தான், காஞ்சிவரம் பச்சை பாஸ் சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப்பிள்ஸ் ஆத்தரைஸ்டு ரீசெல்லர், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்.